ஆழ்மனதின் அளப்பரிய சக்தியை உபயோகித்து பெரும் செல்வந்தராவது எப்படி? டாக்டர் ஜோசப் பர்ஃபி. நுழையுமுன், இப்புத்தகம் நடைமுறை செயல்பாட்டை மனதில் வைத்து எழுதப்பட்ட ஒன்று. பணம் மிகவும் அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற மக்களுக்காகவும், வாழ்க்கை தங்களுக்காக பாதுகாத்து வைத்துள்ள வளங்களை கையகப்படுத்த முற்படுபவர்களுக்காகவும் இந்நூல் எழுதப்பட்டுள்ளது. இப்புத்தகத்தில் விரிவாக விளக்கப்பட்டுள்ள எளிமையான உத்திகளை செயல்படுத்த தயாராக இருக்கின்ற உடனடி விளைவுகளை விரும்புகின்ற மக்களுக்காக இது எழுதப்பட்டுள்ளது. இதில் விளக்கப்பட்டுள்ள மனித மனதின் அடிப்படை விதிகளை ஏற்றுக்கொண்டு கடைபிடித்து வந்தால் நிச்சயமான உறுதியான விளைவுகளை நீங்கள் பெறுவீர்கள். இதில் கூறப்பட்டுள்ள உத்திகளை ஒரு 12 வயது சிறுவன் கூட எளிதாக புரிந்து கொண்டு செயல்படுத்தும் வகையில் எளிமையான நடையிலேயே நான் இதை எழுதியுள்ளேன். இதில் கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டுகள் அனைத்தும் இதில் விவரிக்கப்பட்டுள்ள உளம் சார்ந்த விதிகளையும் ஆன்மீக விதிகளையும் பயன்படுத்தி செல்வந்தர்களாக ஆனவர்களை பற்றியது. இவர்கள் பல்வேறு சமயங்களைச் சேர்ந்தவர்கள். மேலும் அவர்கள் பலதரப்பட்ட வருவாய் நிலைகளைச் சேர்ந்தவர்கள். சமூகத்தின் வெவ்வேறு நிலைகளில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் சிந்தித்ததன் மூலமும், ஆழ்மனதின் சக்தியை சரியான முறையில் பயன்படுத்தியதன் மூலமும் ஏராளமான செல்வத்தை குவித்துள்ளனர். இந்நூலில் இடம்பெற்றுள்ள நல்முத்துக்களில் சில. 1. ஒரு விற்பனையாளர் தனது ஆண்டு வருவாயை ஒரு வருடத்திற்குள் $5,000 இருந்து $50,000 எப்படி உயர்த்தினார்? 2. லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் ஒரு தொழிலதிபர் நான் கற்றுக் கொடுத்த ஒரு சூத்திரத்தை பயன்படுத்தி ஒன்றுமில்லாதவர் என்ற நிலையிலிருந்து $10,000,000 பெறுமானமுள்ள சங்கிலி தொடர் கடைகளின் உரிமையாளராக எப்படி மாறினார்? 3. சிறு சிறு வேலைகளை செய்து வந்த ஒரு தச்சு தொழிலாளி பல விண்ணுயர கட்டிடங்களை கட்டி பெரும் சொத்துக்களை எப்படி குவித்தார்? 4. ஒரு சாதாரண சுரங்க தொழிலாளி செல்வத்தை பற்றிய தனது கருத்துக்களை எவ்வாறு தன் மகனுக்கு தெரிவித்தார் என்பதை பற்றிய ஒரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான கதை. அந்த மகன் இப்போது புகழ்பெற்று விளங்கும் ஓர் அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறார். செல்வத்திற்கான திறவுகோலை அவரது கதை நமக்கு வழங்குகிறது. 5. உண்மை பற்றிய பழங்கால போதனைகளை செயல்படுத்தி கோடிக்கணக்கான டாலர்கள் பெருமானமுள்ள ஒரு நிறுவனத்தை திரு டிங் எவ்வாறு உருவாக்கினார்? 6. கவிஞர்களும் கலைஞர்களும் ஓவியர்களும் அறிவியல் அறிஞர்களும் வியாபாரங்களில் ஈடுபட்டு உள்ளவர்களும் தங்களுக்குள் இருக்கும் முடிவில்லா பொக்கிஷ கிடங்கில் இருந்து செல்வத்தை எப்படி கவர்ந்திழுத்தனர்? நீங்கள் செல்வந்தராக இல்லாதவரை உங்களால் ஒரு முழுமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியாது. செல்வந்தராவதற்கு பகுத்தறிவு ரீதியான அறிவியல் ரீதியான அணுகுமுறை ஒன்று உள்ளது. செல்வ செழிப்புடன் கூடிய மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையின் பலன்களை நீங்கள் அறுவடை செய்ய விரும்பினால் இப்புத்தகத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும். இதில் கூறப்பட்டுள்ளவற்றின்படி அப்படியே நடந்து கொள்ளுங்கள். அப்போது ஒரு பிரம்மாண்டமான அருமையான மகிழ்ச்சியான செல்வ செழிப்பான உன்னதமான வாழ்க்கைக்கான பாதை உங்கள் கண்முன் விரியும். 1. முடிவில்லா பேரறிவு என்னும் புதையற் களஞ்சியம். ஒரு முழுமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கும் கடவுளை பெருமைப்படுத்துவதற்கும் என்றென்றும் அவரது ஆசீர்வாதங்களை ஆனந்தமாக அனுபவிப்பதற்கும் தான் நீங்கள் இப்பூ உலகில் பிறந்திருக்கிறீர்கள். பிரபஞ்சத்தின் ஆன்மீக ரீதியான, உள ரீதியான மற்றும் பௌதீக ரீதியான அனைத்து வளங்களும் கடவுளின் பரிசுகள். அவை இயல்பாக நல்லவை, சிறந்த பயனை உள்ளடக்கியவை. பரிசை கொடுப்பவர் கடவுள். அந்த பரிசும் அவரே. அதை பெறுபவன் மனிதன். கடவுள் மனிதனுக்குள் வசிக்கிறார். அதாவது முடிவில்லா செல்வ வளங்களின் புதையற்களஞ்சியம் உங்களுக்குள்ளும் உங்களை சுற்றி எல்லா இடங்களிலும் உள்ளது. மனதின் விதிகளை கற்றுக்கொள்வதன் மூலம் பெருமையுடன் கூடிய மகிழ்ச்சியான அபரிமிதமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் அந்த முடிவில்லா புதையற்களஞ்சியத்திலிருந்து உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். செல்வ செழிப்புடன் இருப்பது உங்களது உரிமை. நீங்கள் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்காக பிறந்திருக்கிறீர்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்துள்ள திறமைகளை பயன்படுத்துவதன் மூலமும் முடிவில்லா பேரறிவுடன் ஒத்திசைவாக உங்களை பொருத்தி கொள்வதன் மூலமும் நீங்கள் செல்வந்தராகிறீர்கள். உங்கள் மனம் முழுவதும் நல்ல யோசனைகளால் நிரம்பி வழிந்து ஆக்கப்பூர்வமான ஒன்றாக மாறும்போது உங்கள் உழைப்பு மேலும் ஆக்கப்பூர்வமானதாக மாறி அனைத்து விதமான செல்வங்களையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். கடவுளுடன் நீங்கள் ஒன்றாக கலந்திருக்கிறீர்கள் என்று உங்கள் இதயத்தில் நீங்கள் கொண்டுள்ள உணர்வுதான் உங்களை செல்வந்தராக ஆக்குகிறது.
உங்களது மனம் போக்கு மற்றும் நல்ல விஷயங்களின் மீது நீங்கள் கொண்டிருக்கும் விசுவாசம் ஆகியவற்றுக்கு ஏற்பவே நீங்கள் செல்வந்தராக ஆகிறீர்கள். ஏழ்மையில் எந்த பெருமையும் இல்லை. அது உண்மையில் ஒரு மனநோய். இப்புவியில் இருந்து அது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். நீங்கள் உங்கள் உண்மையான இடத்தை கண்டுபிடிப்பதற்கும் உங்கள் திறமைகளை உலகத்திற்கு கொடுப்பதற்கும் தான் இங்கு அவதரிக்கிறீர்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்துள்ள ஆற்றலுக்கு ஏற்ப ஒரு அற்புதமான வழியில் விசாலமடைந்து சிறப்பாக வாழ்வதும் மனித குலத்தை எண்ணமற்ற வழிகளில் ஆசீர்வதிக்கக்கூடிய பௌதிக வளங்களையும் ஆன்மீக வளங்களையும் மன வளங்களையும் உருவாக்குவதும் தான் உங்களது பிறவி நோக்கம். உங்களை எப்போதும் அழகும் வசதியும் சூழ்ந்திருக்கும்படி பார்த்து கொள்வது எப்படி என்பதையும் சுதந்திரம், விடுதலை மற்றும் மன அமைதி ஆகிய உங்கள் பிறப்புரிமைகளை சுவீகரித்து கொள்வது எப்படி என்பதையும் கற்றுக்கொள்ளுங்கள். முடிவில்லா பேரறிவின் சக்தி, நேர்த்தி மற்றும் செல்வ வளங்கள் ஆகியவற்றை வெளிப்படுத்துவது உங்கள் தெய்வீக உரிமை. செல்வந்தராகும் கலை. இப்பிரபஞ்சம் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறையால் ஆனது. நமது அனைத்து அனுபவங்களும் சூழ்நிலைகளும் நிகழ்வுகளும் இதன் கோட்பாடுகளுக்கும் விதிகளுக்கும் உட்பட்டவை. காரணமும் அதனால் ஏற்படும் விளைவும் என்னும் உறுதியான விதி இங்குள்ள அனைத்திலும் உள்ளது. செல்வந்தராகும் கலை நம்பிக்கை விதியின் அடிப்படையில் அமைந்துள்ளது. நம்பிக்கை விதிதான் வாழ்வின் விதி. நம்பிக்கை என்பது ஏதோ ஒன்று உண்மை என்று மனதார ஏற்றுக்கொள்வது. அபரிமிதமான மகிழ்ச்சியான வெற்றிகரமான வாழ்க்கையில் நம்பிக்கை கொண்டு சிறப்பானவற்றை மகிழ்ச்சியாக எதிர்பார்த்து வாழும்போது சிறந்த விஷயங்கள் உங்களிடம் நிச்சயமாக வந்து சேரும். மனிதன் கொண்டுள்ள நம்பிக்கைதான் செல்வத்திற்கும் ஏழ்மைக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் ஆரோக்கியத்திற்கும் நோய்மைக்கும் இடையே வேறுபாட்டை ஏற்படுத்துகின்றது. ஒத்த எண்ணங்கள் ஒத்த விளைவுகளை உருவாக்கும் என்பது ஒரு பிரபஞ்ச விதி. எனவே முடிவில்லா பேரறிவின் செல்வ வளங்களை துணிச்சலுடன் நாடும் ஒருவன் நிச்சயமாக அவற்றை பெறுவான். நீங்கள் செல்வந்தராக இருப்பதற்காக பிறந்துள்ளீர்கள்.